பார்த்தீங்கன்னா கோயில் பாளையத்தில் வந்து கிரீன்ஸ் என்னது கிரீன் சிட்டிங்கிற இடத்துல வந்து இப்போ நாங்கள் வந்து உள்ளே நுழைகிறேன். இங்கே தான் வந்து இங்கே வந்து கிளாஸஸ் நடக்கும்போது, ஒரு வீட்டில் வந்து கிளாஸஸ் நடக்கும்போது கோயம்புத்தூரில் கோயில் பாளையத்தில் இந்த சிட்டிக்குள்ள இந்த இங்கே நடக்க போகிற கிளாஸ் வந்து இன்றைக்கி வந்து பேட்டர்ன் பயிற்சி நடக்கப் போகிறது. அப்பார்ட்மெண்ட் ஊரில் வந்து வீடுகள்லாம் கட்டியிருக்காங்க, ஃபுல்லாக வீடுகள்லாம் கட்டி அந்த வீட்டில் அங்கே இருக்க அவங்க அங்கே இங்கே வந்து அவங்க சொந்தமாக வீடு கட்டியிருக்காங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு தான் போகிறோம். எல்லாமே தனித்தனி வீடுகளாக இருக்கும். கிரீன் சிட்டி கோயில் பாளையம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டில் இந்த இடத்துல இங்கே தான் வந்து பயிற்சி நடக்க போகுது. இது வந்து கடையும் கரெக்டாக இங்கே வச்சுருக்காங்க. கடையில் தான் பயிற்சி நடக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தான் அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல கிரீன் சிட்டி, இது உள்ள ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்டு பூரா வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. வீடுகள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அப்படியே இறங்குங்க. நான் பேசுகிறேன். கார் முன்னாடி நிற்கிறேன். நன்றி சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோயில் பாளையத்தில் வந்து இப்போ ஒரு கிளாஸ் ஏற்கனவே நான் கணபதியில் தான் நான் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ கணபதியில் பண்ணிவிட்டு இவங்க வந்து ஏற்கனவே என்கிட்ட பேட்டர்ன் பயிற்சி பண்ணுவாங்க. ஆன்லைன் கிளாஸ்லலாம் அவங்க இருந்தவங்க உமான்னு சொல்லிவங்க. இவங்க மூலியமாக இப்போ இவங்க இடத்துலேயே வந்து இது வந்து கிரீன் சிட்டின்னு ஒரு ஏரியாவில் ஃபுல்லாக வீடுகள்லாம் உள்ளே கட்டியிருக்காங்க. அதில் வந்து அவங்களும் வீடு கட்டி இதில் வந்து கடையும் வச்சுருக்காங்க. இனிமேல் வந்து இந்த கோயம்புத்தூரில் வந்து பேட்டர்ன் பயிற்சி பண்ணணும்னு நினைக்கிறோம். இவங்க மூலியமாக தான் இப்போ இங்கே வந்து எல்லாமே வந்து இவங்களுடைய நம்பர் கொடுத்துருவோம். இங்கே வந்து பேட்டர்ன் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே எது வேணாலும் இங்கே வாங்கிக்கலாம். வாங்கிற அளவுக்கு வந்து இனிமேல் இப்போ பயிற்சிகள் இனிமேல் நடைபெறும். இப்போ வந்து இன்றைக்கி வந்து பேட்டர்ன் பயிற்சி இங்கே நடைபெறப்போகுது. இந்த பேட்டர்ன் பயிற்சியை பார்த்து எல்லாருமே சிறந்த வெட்டியாளராகவும் சிறந்த கட்டிங் மாஸ்டராகவும் இது உதவியாக இருக்கும். வாருங்கள், இந்த பயிற்சிகள் சொல்ல போகிறோம். இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளவங்களுக்கும் இப்போ வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸ் பண்ணுறது வந்து 10:00 ஸ்டார்ட் பண்ணுறோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பேட்டர்ன் ஈட்டெல்லாம் வச்சு பண்ணியிருக்கோம். ஏற்கனவே அவங்க வந்து பேட்டர்ன்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து இங்கே நடக்கிறது வந்து கோயில் பாளையத்தில் இவங்களோட இங்கிட்ட வந்துடுங்க. இது என்ன சிட்டி சொன்னீங்க? கிரீன் ஃபீல்டு கிரவுண்ட் சிட்டியில் வந்து இப்போ நம்ம எடுத்துகிட்ருக்கோம். சுற்றிலுங்க வீடுகள்லாம் இருக்குது. இவங்க கடை வந்து அதில் டைலரிங் ஷாப் வச்சுருக்காங்க. உமாங்கிறவங்க மேடம் இவங்க கடை வச்சுருக்காங்க. இனிமேல் கிளாஸஸ் வந்து இங்கே நடக்கும். யாராவது வந்து யூடியூப்பில் பார்க்குற அத்தனை பேரும் வந்து புக் பண்ணு நினைக்கிறவங்க கோயம்புத்தூரில் நம்ம இவங்களுடைய கடையில் தான் இந்த மாதிரி ப்ராக்டிக்ஸ்லாம் நான் பண்ண போகிறேன். ஏற்கனவே நான் கணபதியில் பண்ணிகிட்டு இருந்தேன். கணபதியில் இருக்குது. இங்கே வந்து இவங்க இடத்துலேயே பண்ணணும்னு சொல்கிறதுனால நான் இனிமேல் இங்கே தான் அந்த கிளாஸஸ் நடக்கும். வேணுங்க, புக் பண்ணுறவங்க புக் பண்ணுங்கள். இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா காலம் மறந்து இப்போ 11 மணிலேருந்து வந்து நான் எல்லாமே பயிற்சிகள் பண்ணியிருக்கேன். இவங்க பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து கோத்தகிரியிலேருந்து வந்திருக்காங்க. கோத்தகிரியிலேருந்து வந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 பேட்டர்ன் எல்லாமே கழுத்து மாடல் எல்லாமே நான் போட்டு காமிச்சிருக்கேன். நாளைக்கு அவங்க பொண்ணு வீட்டில் வந்து சுடிதார் படமும் ஐ பேட்டர்ன் படமும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். மேடம் இப்போ நான் இப்போ உங்கள் மூஞ்சி காட்டவா வேணாமா? இப்போ இவங்க கற்றுருக்காங்க. இவங்க பாருங்கள், இவங்க நான் காலம் மறந்து சொல்லிக் கொடுத்தேன் எந்த அளவுக்கு இருந்தது மேடம். பேட்டர்ன் மூலியமாக சொல்கிறது எந்த அளவுக்கு இருந்தது? நல்லா பண்ணி கொடுத்து நல்லா சொல்லியிருந்தனா இந்த அளவுக்கு புரிஞ்சது? தெளிவாக புரிஞ்சிச்சு. வந்து இப்போ முன்னாடி நீங்கள் பண்ண தப்புகள்லாம் புரிஞ்சுதான். எந்த அளவுக்கு தப்பு பண்ணதுங்கிற தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ பேட்டர்ன் போடும்போது எவ்வளோ ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. தப்பே வராத அளவுக்கு இருக்குது. வராத அளவுக்கு இவங்க ரெடி பண்ணிடுவாங்க. இவங்க பாருங்கள், இவ்வளோ வயசுலேயும் தன்னம்பிக்கையாக எப்படியாவது வந்து இந்த தொழிலை வந்து ஜெயிக்கணுன்ட்டு எல்லா பேட்டர்ன் வாங்கியிருக்காங்க. வாங்காத விஷயமே கிடையாது. அத்தனை விஷயங்களும் வாங்கியிருக்காங்க. வாங்கி எப்படியாவது ஜெயிக்கணும். ஆனால் தைக்கிறது பார்த்திங்கன்னா அருமையாக தைச்சிருக்காங்க, சூப்பராக தைச்சிருக்காங்க. வெட்டு முறை மட்டும் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்துச்சு.
அதுவும் இப்போ வந்து அழகாக அவங்க கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இப்போ நல்லா வெட்டியிருக்காங்க. வெட்டுற அளவுக்கு கொண்டு போய் கொண்டு வந்து எல்லா பேட்டர்னும் அவங்க போட்டது தான் கம்ப்ளீட்டாக அவங்க போட்டன் பேட்டர்ன் பாருங்கள், எல்லாமே பேட்டர்ன் போட்டிருக்காங்க. அவங்க இது வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா காலம்பரம் 10 மணிக்கு ஆரம்பித்தோம், இப்போ 7:30 ஆகப்போகுது. 7:30 வரைக்கும் இந்த கிளாஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து கோத்தகிரியிலேருந்து வந்திருக்காங்க. கோத்தகிரியிலேருந்து வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல் பேட்டர்ன், இவங்க ஏற்கனவே பேட்டர்ன் வாங்கினதுனால அவங்க பேட்டர்ன் வந்து அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க. இப்போ இவங்க பேட்டர்னை வச்சு தான் எல்லாமே போட்டோம். பேட்டர்ன் இவங்களுக்கு அதே மாதிரி 2 பேட்டர்ன் ஸ்கேலு அட்டவணை எல்லாமே கொடுத்துருப்போம். இப்போ சீல்டு மெடல் எல்லாம் கொடுக்க போகிறோம். கொடுக்குறதை பார்த்து எல்லாருமே மகிழுங்கள். இது மாதிரி கிளாஸ் ஆரம்பிக்குன்னு நினைக்கிறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இவங்க தான் உமா மேடம். இங்கே வந்து இந்த இடத்துல வந்து கோயில் பாளையத்தில் இவங்க கடை உள்ளே வந்து இது என்னது க்ரீன்ஃபீல்டு இதில் வந்து இவங்க வந்து கடை வச்சுருக்காங்க. இங்கே இன்னமேல் வந்து இங்கே தான் எல்லா பயிற்சிகளும் நடைபெற போகிறது. இங்கே புக் பண்ணுறவங்க கோயம்புத்தூரில் புக் பண்ணுறவங்க அனைத்து பேருமே இவங்க நம்பரும் இனிமேல் யூடியூப்பில் போட்டுருவேன், யூடியூப்பில் போட போகிறேன். அந்த இந்த இடத்துல தான் கிளாஸஸ் இவங்க கடையில் தான் எல்லாமே கிளாஸஸ்லாம் நடக்க போகுது. இங்கே இந்தமாரி பயிற்சி பண்ணணும் கோயம்புத்தூர் பண்ணுறவங்க அத்தனை பேர்களுக்கும் இங்கே பயிற்சிகள் நிச்சயமாக நடைபெறும். இந்த புக் பண்ணுறவங்க இந்த மேடத்தோட நம்பர் அவங்க அவங்க வீட்லேயும் அவங்களுடைய நம்பரையும் கொடுத்துருவேன். அவங்க அவங்களோட ஃபோன் நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து புக் பண்ணி இங்கேயே பயிற்சிகள் செய்வதற்கு மிகவும் உதவி உங்களுக்கு நல்லபடியெல்லாம் வந்து இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியத்தை சொல்லித்தரப்போகிறேன். அதனால் எல்லாருமே இந்த பேட்டர்ன் பயிற்சியை கற்றுக்கொண்டு மிகவும் வெற்றியாளரமாக உதவியாக இருக்குது. இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் நடந்த கோயம்புத்தூரில் கோவில் பாளையத்தில் நடந்த பயிற்சி, நாளைக்கு காந்திபுரத்தில் நடக்கப்போகுது. காந்திபுரத்தில் நடப்பதையும் பார்த்து மகிழுங்கள். நடத்திட்டு இருக்காங்க. இப்போ டைலரிங்கும் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக ஏற்கனவே செஞ்சுருந்தாங்க, விட்டுட்டாங்க. விட்டதை வந்து நிச்சயம் திருப்பி தொடரணுங்கிறதுக்காக தொடர்ந்து இது பேட்டர் பயிற்சியை வந்து ரொம்ப நாளாக என்னோடய யூடியூப்பில் பார்த்து எப்படியா கற்றுக்கணும்னு நான் வந்து ஊட்டிக்கு போயிருந்தேன். ஊட்டிக்கு போன ப்ரோக்ராம் அவங்க பார்த்து சரி சார் வந்து கரெக்டாக ஊட்டி வரைக்கும் கூட வந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு அந்த மூலியமாக தான் என்னை புக் பண்ணி இப்போ இங்கே கற்றுக்கிட்டாங்க. சார் இங்கே வந்து கோவில்பாளையத்தில் இங்கே இருக்கிற ஒரு இது வீட்டில் இங்கே இருக்கிற ஒரு டைலரிங் ஷாப்பில் வந்து இப்போ சொல்லி கொடுத்துருக்கோம். இனிமேல் கோயம்புத்தூரில் வந்து இங்கே தான் இந்தமாதிரி கிளாஸஸ் நடக்கும் அப்படிங்கிறதையும் நான் போட்டிருக்கேன். எல்லோரும் இதை பார்த்து இந்தமாதிரி புக் பண்ணுறவங்க அவங்களுடைய நம்பர்களும் கொடுத்துருவோம். அந்த நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக கோயம்புத்தூரில் வந்து எல்லா பயிற்சிகளும் இந்தமாரி வந்து இங்கே தான் நடக்கும். எல்லாருமே இதை பார்த்து புக் பண்ணி எல்லாருமே சிறந்த தையல் கலைஞர்களுக்கு உதவியாக இருக்கும். வாரத்தில் அடுத்த வீடியோவுக்கு செல்ல போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சுடிதார் பாடமும் அவங்களுக்கு போட்டிருக்கேன். சுடிதார் பாடம் வரங்க அவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். கம்ப்ளீட்டாக எவ்வளோ அந்த அளவுக்கு சுடிதார் பாடம் அவங்க பொண்ணுக்கு தான் அவங்க சுடிதார் போட்டாங்க. அவங்க பொண்ணுக்கு அளவெடுத்து அவங்க அளவெடுத்து அந்த அளவு பிரகாரமே சுடிதார் பாடங்கள் போடப்படுகிறது. ஒரிஜினல் துணியிலையும் வரைஞ்சிருக்காங்க, லைனிங்கில் வரைஞ்சி கம்ப்ளீட்டாக வரைஞ்சிட்டு இப்போ ஒரிஜினல் துணியிலையும் வந்து அவங்க அழகாக வரைஞ்சிருக்காங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இந்த ரகசியத்தை தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வெற்றியாளராக முடியும். கழுத்து மாடல் எல்லாமே வரைஞ்சி கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக கழுத்து மாடல் அவங்க எல்லாமே தைக்க போகிறாங்க. இதையும் நான் வந்து யூடியூப்பில் வந்து அவங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து எப்படி தைக்கணும் வைக்கணுங்கிறதுக்கு என்னுடைய வீடியோ மூலியமாகவும் நீங்கள் தைக்கிறதுக்கு பழகணுங்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதையும் அவங்க கேட்டிருக்காங்க. இந்த சுடிதாரை அவங்க ஏற்கனவே இது மாதிரிலாம் கேன்வாஸ்லாம் வச்சு தைக்கலை, இருந்தாலும் அவங்கள்ட்ட தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கேன். காலர்லாம் எப்படி ஒட்டணும்னு சொல்லி கொடுத்துடலாம் மேடம், எப்படி இருந்தது அந்தளவுக்கு நிச்சயமாக நீங்கள் ஒட்டி தைச்சிருவீங்களா? செஞ்சுருவாங்க நிச்சயம் செய்கிறதுக்கு. நான் அவங்க வீடியோவும் எல்லாமே காலர்லாம் எப்படி தைக்கிறதுன்னு கேட்டாங்க, அதுக்கு வீடியோக்கள் அப்லோட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். அதை பார்த்து நிச்சயம் நான் தைச்சிருவேன்னு சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு அவங்க தன்னம்பிக்கையாக இருக்காங்க, பயங்கர தன்னம்பிக்கை. இந்த வயசில் நிச்சயமாக அவங்க வந்து சின்ன வயசுக்காரங்களை மீறி தான் அவங்க வந்து நிச்சயமாக ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயம் வெற்றியாளராக மாறுவார்கள். இப்போ எல்லாமே போட்டோம். அடுத்து கால் பேட்டர்ன் காட்டப்படுறேன். இப்போ சுடிதாருக்கு வந்து அவங்களுக்கு வந்து கேதரிங் கால் ஒன்று வெட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதா கால், செமி பட்டியலா, ஃபுல் பட்டியலா எல்லாமே வரைஞ்சிருக்கேன். அதுபோல் இப்போ மேலே உங்களுக்கு காட்டப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாசா பேண்ட் ஒன்று வெட்டணும். பிளாசா பேண்ட் அவங்க பொண்ணுக்கு தான் வெட்டியிருக்காங்க. அது பாருங்கள் கரெக்டாக எந்த அளவுக்கு வந்து பேண்ட் வெட்டியிருக்காங்க. மீடியம் மாடல் வெட்டியிருக்கேன். இப்போ மீடியமாக பிளாசா பேண்ட் வெட்டப்பட்டது, எல்லோரும் இதை பாருங்கள். இப்போ அதுக்கடுத்து வந்து செமி பட்டியலா, ஃபுல் பட்டியலா, கேதரிங் பேண்ட்டு, சாதா பேண்ட் வெட்டு முறையை காட்டப்படும். பாருங்கள் ஃபுல்
இது வந்து ஃபுல் பட்டையெல்லாம் அவங்க வெட்டியிருக்காங்க. ஃபுல் பட்டையெல்லாம் வெட்டினதாக கவனிங்க, ஃபுல் பட்டையெல்லாம் எந்த அளவுக்கு வெட்டியிருக்கேன் பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து மாடலிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபுல் பட்டையெல்லாம் அவங்களாவே நான் எல்லாமே சொல்லி கொடுத்தேன், என்னோடய நோட்ஸ் மூலியமாக எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது ஃபுல் பட்டையெல்லாம் வெட்டும் முறையை பார்த்தீர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செமி பட்டையெல்லாம் பேண்ட்டு போட்டே வெட்டிட்டோம், அவங்களுக்கு வந்து வரைஞ்சி துணியிலே வெட்டியிருக்கோம். துணியில் வெட்டியிருக்கிறத அப்படியே பாருங்கள், துணியிலேயே அந்த பேட்டர்னை போட்டே வெட்டி கொடுத்துருக்கேன். செமி பட்டையெல்லாம் ஃபுல்லாவே நம்ம வந்து இப்ப வெட்டிருக்கோம், கம்ப்ளீட்டா எந்த அளவுக்கு வந்து பேட்டர்ன் பாருங்க, அழகா வந்து அவங்கள ஸ்கேல் மூலியமா வர வச்சு நோட்ஸ் மூலியமா வரைய வச்சுதான் பண்ணிருக்கேன். செமி பட்டையெல்லாம் உள்ள துணி பாருங்க, கம்ப்ளீட்டா கால் துணி, இது கால் வந்து கம்ப்ளீட்டாக எந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன் பாருங்கள், எந்தளவுக்கு அந்த செமிப்பட்டையெல்லாம் வெட்டப்பட்டது. இப்போ பேப்பர் எடுத்துகிட்டு அந்த கால் பட்டு வெட்டினதை காட்ட போகிறேன். செமிப்பட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் ரவுண்ட் இருக்கும், கால் வந்து உருண்டிருக்கும். பார்க்குறதுக்கே செமிப்பட்டையில் பேண்ட் போட்டால் ஒரு அழகு இருக்கும், பார்க்குறதுக்கே அள்ளி தெரிக்கிற மாதிரி இருக்கும். இது நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒவ்வொரு ஊரெலாம் வந்து ஒவ்வொரு ஊருக்காக வந்து நான் வந்து கிளாஸ் சொல்லி கொடுக்குறேன்னா யாருமே யூடியூப்பில் சொல்லாத ரகசியத்தை நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த ரகசியம் என்றாவது ஒரு நாள் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம், வெற்றி பெற்றே தீரும், உண்மை என்றாவது ஒரு நாள் வெற்றியை நோக்கியே நகரும். அதனால் வெற்றி பெறுவதற்கு பெரிய விஷயமே இல்லை, உண்மை ஜெயிச்சிடும், உண்மை ஒரு நாள் ஜெயிக்க தான் போகுது. எல்லோரும் இதை பார்த்து மகிழ போகிறீர்கள். வாருங்கள் அடுத்து சாதா பேண்ட் வெட்டும் பயிற்சிகளும் போகிறோம். இப்போ வந்து இது பாருங்கள், சாதா பேண்ட்டு வெட்டியிருக்கேன், பட்டியை வாங்கிட்டு மேலே வைங்க மேடம். பட்டி இப்போ வந்து சாதா பேண்ட்டு வெட்டப்பட்டது, இதுவும் அவங்க பொண்ணுக்கு தான் வெட்டியிருக்காங்க. பொண்ணுக்கு வந்து மூணு நாலு சுடிதார் வெட்டியிருக்கோம், எல்லாமே பஞ்சாபி பேண்ட்டு சாதா பேண்ட்டு எல்லாமே வெட்டியிருக்காங்க, கம்ப்ளீட்டாக எல்லாம் வெட்டது. இது வந்து இது வந்து பேட்டர்ன் போட்டு அவங்க வந்து அழகாக வெட்டியிருக்காங்க. எல்லாமே நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி ஸ்கேல் மூலியமாக தான் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன், அதுவும் நோட்ஸ் மூலியமாக சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு பேட்டர்னு எல்லா பேட்டர்னும் வாங்கியிருக்காங்க, சுடிதார் பேட்டர்ன், ஜாக்கெட் பேட்டர்ன் எல்லாமே வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் இந்த முறையிலையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த முறையும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ கால் வெட்டும் பயிற்சியை உள்ளே பாருங்கள், துணியை பாருங்கள். இப்போ இந்த டிசைனில் வந்து கால் நான் வெட்டியிருக்கேன், இதுதான் கால், சுடிதாருடைய கால். கால் வந்து அதுவும் வந்து கால் வெட்டும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வெட்டுங்க, மேலே பூ போடுற மாதிரி தான் வெட்டணும், தலைகளாக எந்த விஷயங்களும் மாற்றி வெட்டிடக்கூடாது. இது எல்லோரும் கவனத்துடன் வெட்டணும், அதையும் அவங்கள்ட்ட பயிற்சி பண்ணியிருக்கேன். எந்த டிசைன் வந்தால் எப்படி வெட்டணும், குறுக்கு நெருக்கு நெட்டு எப்படி தெரிஞ்சு பார்த்து வெட்டணுங்கிற வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். பஞ்சாபி பேண்ட்டுக்கு வந்து எப்போவுமே ஃப்ளீட்ஸ் வந்து இந்த பக்கம் தான் வைக்கணுங்கிறதையும், அதையும் அவங்கள்ட்ட ஃப்ளீட்ஸ் மாடலையும் எந்த பக்கம் வைக்கணும் எப்படிலாம் வைக்கணுங்கிற விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாமே இதை பார்த்துட்டிங்க, இது எல்லாமே வந்து நான் சொல்லி கொடுத்த இவ்வளோ விஷயங்கள் வந்து இதுக்கப்புறம் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறேன். சர்டிஃபிகேட் கொடுக்கறது எல்லோரும் பார்க்க போகிறீங்க, பார்த்து மகிழ போகிறீர்கள். இது இவ்வளவும் நான் சொல்லக்கூடியது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இந்த ரகசியத்தை தெரிந்தால் மட்டுமே சிறந்த வெற்றியாளராக முடியும், சிறந்த கட்டிங் மாஸ்டர் யார்கிட்ட வெட்டு முறை இருக்கோ அவங்க வெற்றியாளராக முடியும். முதல் மார்பகம், இரண்டாவது மார்பகம், மூன்றாவது மார்பகம், நான்காவது மார்பகம், இந்த நான்கு மார்பகத்தை யார் தெரிந்து வெட்டுறார்களோ அவங்க நிச்சயமாக வெற்றியாளராக முடியும், சிறந்த கட்டிங் மாஸ்டராக முடியும். கட்டிங் யார்கிட்ட இருக்கோ அந்த கடை ஜொலிக்கும். அதனால் கடையை உங்கள் கடையை பெருசாக பண்ணணும்னா வெட்டு முறை இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த கடை வந்து எப்போவுமே பேசப்படும். அதனால் வெட்டு முறையை கற்றுக்கங்க, வெட்டு முறைக்கு யாருக்கு வருகிறீர்களோ வெற்றியாளராகவே மாற முடியும். இப்போ அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறத எல்லோரும் பார்த்து மகிழுங்கள். இதில் கொடுத்துருக்கனாக்கா பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் பயிற்சி பண்ணதுக்கு வந்து டிப்ளமோ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கேன். டிப்ளமோ சர்டிஃபிகேட் வந்து உடனே இன்னும் டேட்டில் அவன் படித்த மாதிரி எந்த விஷயம் பண்ணியிருக்க மாட்டேன். ஏற்கனவே என்கிட்ட வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி படித்த மாதிரி தான் இந்த சர்டிஃபிகேட்டே இருக்கும், அது கவர்மெண்ட் அப்ரூவல் உள்ள சர்டிஃபிகேட்டு. இந்த சர்டிஃபிகேட் வச்சு லோன் வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு கவர்மெண்ட்டில் ஸ்டாலின் கொடுக்கக்கூடிய மிஷின் கொடுக்குறாரு, அதையும் வாங்குற அளவுக்கு தான் அந்த சர்டிஃபிகேட் எலிஜிபிள் இருக்கும். அதனால் அதை எப்படி வாங்குறதையும் நான் சொல்லி கொடுக்குறேன், எப்படி வந்து ஸ்டாலின்கிட்ட போய் நம்ம உங்களுடைய கலெக்டர் ஆஃபீஸில் எப்படி வாங்கணும், எப்படி பண்ணணும் வரைக்கும் இந்த சர்டிஃபிகேட் வச்சு என்னென்ன லோன் வாங்கலாம் எப்படிலாம் பண்ணலாங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதையும் எல்லாருமே வாங்கியிருக்காங்க, வாங்கி பயன்பட்டிருக்காங்க. இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தை பெருசாக கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக என்கிட்ட பேட்டர்ன் பயிற்சி பண்ண அத்தனை பேருமே நல்ல நிலைமையில் தான் இருக்காங்க. இவங்களும் இன்றைக்கி நான் எல்லாமே பண்ணியிருக்கேன், பண்ணது அனைத்துமே உங்கள் வாழ்க்கையில் பெரிய சிறப்பாக இருக்கும், பெரிய இடத்துக்கு நிச்சயமாக உச்சத்துக்கு என்னுடைய ஐயா முருகப்பெருமானும் வேதாந்திர மகரிஷியும் நிச்சயமாக இவங்களை கொண்டு போய் பெரிய வாழ்க்கையை பெரிய உச்சத்துக்கு செல்வார்கள். வாழ்க வளமுடன்.